மீண்டும் உங்களை தவடைய வார்த்தையின் மூலமாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் விதமாக யோகா எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாவது வசனம் வரை நாம் படிக்கலாம் யோகா எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை நான் வாசிக்கிறேன் பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பினர் லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு இராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தால் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தியில் பந்தியிலிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் அப்பொழுது மறியால் விலையேறப்பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை முன்னூறு பணத்துக்கு விற்று தரித்திர தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடு நாணபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் படியினாலும் இப்படி சொன்னான் கருமையானவர்களே இன்றைக்கு மறித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார் அன்றோராக இயேசு கிறிஸ்து அதை நாம் யோவான் பதினொன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லுகிறது பிரியமானவர்களே அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே ஆதியிலே வார்த்தையாக இருந்த அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த தேவனாய் இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் எனக்கு அருமையானவர்களே அந்த வார்த்தை அவர் விலை மதிப்பு மிகுந்தவர் அவர் விலையேற பெற்றவர் அவருடைய ரத்தம் விலையேற பெற்றது பிரியமானவர்களே சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததுனாலே அந்த சுவிசேஷத்தை அந்த வார்த்தையாகிய சுவிசேஷத்தை நாம் விசுவாசித்தனாலே நாம் அனைவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே அவர் விலையேற பெற்றவர் ஸோ அண்டரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபொழுது எப்படிப்பட்ட மக்கள் அவரிடத்திலிருந்து அந்த அந்த விலையேறப்பட்ட அண்டாராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொண்ட மக்கள் எப்படிப்பட்டவராக இருந்தார்கள் பிரியமானவர்களே அவர்கள் தங்களை விலையேறப்பட்டவர்களாக அவர்கள் நினைக்கவில்லை ஒன்றுமில்லாதவர்கள் எதுவுமே செய்ய முடியாதவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆம் நாம் பாவிகள் நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்கிற நீதியின் பசிதாகத்தில் இருந்தவர்கள் இப்படிப்பட்ட மக்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயங்களிலே ஏற்றுக்கொண்டார்கள் பிரியமானவர்கள் இந்த உலகத்திலே நாம் பல காரியங்களை தங்கம் வெள்ளி மற்றும் வைரம் வைடூரியம் இவைகளெல்லாம் விலை மதிப்பு மிகுந்தது என்று நாம் கருதுகிறோம் பிரிய இவைகள் இவைகளெல்லாம் விலை மதிப்பு மிகுந்ததாக நமக்கு இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் தேவனுக்கு முன்பாக மனிதன் ஐஸ்வர்வானாக இருப்பது உலக பிரகாரமாக அல்ல அவன் அவரை விசுவாசிப்பதன் மூலமாக அவரிடத்திலிருந்து அந்த விலையேற பெற்ற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நாம் நீதிமானாகிறோம் நாம் நீதிமானர்கள் ஆகும் பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு நம்முடைய ஹதயத்திலே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார் பெரிய அப்படி என்றால் இன்றைக்கு உலகத்தில் நாம் நம்முடைய சரீரத்தை நம்முடைய மாம்சத்தை நம்முடைய இருதயத்தை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய திட்டங்களை நம்முடைய காரியங்கள் இந்த உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் நமக்கு மிகவும் விலையேறப்பட்டதாய் தெரிகிறது இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் அவர்கள் தங்களை ஒன்றுமில்லாதவர்களாக தங்களை தாழ்த்தின போது தாங்கள் எதுவுமே செய்ய லாயக்கற்றவர்கள் நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் நாங்கள் நரகத்துக்கு மட்டுமே போகக்கூடிய பாவிகள் ஐயோ எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அங்கலாய்த்தவர்கள் மாத்திரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த பெற்ற அண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் தங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு இருதய இருதயம் அவர்களுக்குள்ளே இருந்தது ஏனென்றால் அவர்கள் இருதயத்திலே உலகம் அல்ல அவர் பெரியவராக இருந்தார் அவர் விலையேறப்பட்டவராக இருந்தார் அவர் எந்த பரிமள தலையத்தை பார்க்கலும் வாசனை உள்ளவராக இருந்தார் ஆமே இங்கே பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பினர் லாசர் இருந்த அந்த பெத்தானியாவுக்கு வருகிறார் அங்கே வரும் பொழுது லாசருவின் சகோதரியாகிய மரியாள் விலையேறப்பட்ட களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி அவள் தன் தலை தன் தலையை ஆண்டோரை இயேசு கிறிஸ்துவின் பாதம் வரை அவள் தாழ்த்துகிறார் என கண்பானவர்களே கிறிஸ்து இயேசு சபைக்கு தலையாய இருக்கிறாள் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட மக்கள் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து தங்கள் இதயங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் மனுஷன் குடும்ப தலைவனாக இருக்கிறான் மனுஷனுக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் பிரிய மாணவர்களை எங்கே மனிதன் தலையாய் இருக்கிறானோ சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற இருக்கிறது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் இன்றைக்கு யாருடைய இருதயத்திலே ஆண்டோ ஆண்டோ யாருடைய இதையத்திலே ஆண்டோராக இயேசு கிறிஸ்து தலையாக இருக்க முடியும் தங்களை வெறுத்தவர்கள் தங்களை முற்றிலுமாக தங்களுடைய எண்ணங்களை தூக்கி வீசினவர்கள் தங்களை வெறுமையாக்கினவர்கள் நான் வெறும் மன்தான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நான் ஒரு மோசமான அழுக்கான பாவி என்கிறதான இருதயத்தை உடைய மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விலையேறப்பட்ட நலதம் என்னும் தைலத்தை விட அவர் விளையேறப்பட்டவராயிருப்பார் அலே லூயா இங்கே பார்க்கிறோம் வேதம் எப்பொழுதுமே இரண்டு பேரை குறித்து கூறுகிறது இங்கே பார்க்கிறோம் மரியால் லாசருவின் சகோதரியாகிய மரியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே மார்த்தால் பணிபடி செய்து கொண்டிருக்கிறாள் ஆனால் இன்னொரு சகோதரியாகிய மறியாலோ அவருடைய பாதத்திலே விலையேறப்பட்ட களங்கம் இல்லாத நலதம் என்னும் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் நமக்கு எப்போதுமே சாத்தான் நம்மை வஞ்சிக்கிற சாத்தான் நம்முடைய இருதயங்களிலே நம்முடைய மாம்சத்தை ஒரு வெளியேறப்பெற்ற விஷயமாக எப்போதுமே வைத்திருக்கிறார் நம்முடைய உடல் நம்முடைய பொருள் நம்முடைய ஆவி இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் இந்த உலகத்தின் காரியங்கள் உடல் ஆஸ்தி பொருள் சம்பாத்தியம் பணம் பதவி பட்டம் புகழ் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு விலையேறப்பெற்றவை என்று சொல்லி நம்முடைய இறுதத்தை அவன் வஞ்சிக்கிறதை நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் ஹிருதயங்கள் ஆண்டவர் ஆண்டவர் விலையேறப்பெற்றவராக இருக்கிறாரா இந்த மாதிரியால் இந்த பெற்ற நலதம் என்கிற தைலத்தை எப்படி அவள் பெற்றுக்கொண்டிருந்திருப்பாள் அவள் எப்படி பணத்தை சேகரித்து இந்த தைலத்தை வாங்கியிருப்பாள் எப்படி இந்த நலத மண்ணும் பரிமள தைலத்தை அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே பூசி இருப்பாள் அது மாத்திரமல்ல தன் தலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதம் வரை அவள் தாழ்த்தினாள் என்று பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர்களைப் போலல்ல பிரியமானவர்களே கிறிஸ்துவின் சிந்தையும் மனிதனின் சிந்தையும் எப்பொழுதும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது இயேசாயி ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழு எட்டு வசனங்கள் எப்படி சொல்லுகிறது உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல வழிகள்ல்ல அக்கிரமக்காரணத்த நினைவுகளை விட்டு கத்தரிடத்தில் திரும்ப கடவுன் அவர் அப்பொழுது அவன் மேல் மனதொருகுவார் என்று வேதம் சொல்கிறது என் கண்மானவர்களே இந்த மரியார் இந்த விலையேறப்பட்ட நலத மன்னும் தைலத்தை அவள் உடைத்தாள் அவளுக்கு அவள் அல்ல ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளுக்கு மிகவும் உயர்ந்த ஒரு விலையேறப்பட்டவராவுடைய ஹயத்தில் இருந்தபடியினால் இங்கு அவள் அதை உடைத்து அவருடைய பாதங்களில் பூசி அவர் மறிக்கப் போகிறார் மறிப்பதற்கு முன்பாக அதற்கு அதற்கு ஒப்பனையாக அவரை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஏதுவான இந்த காரியத்தை செய்யும் பொழுது அங்கே இன்னொரு மனிதன் வருகிறான் அவன் யூதாஸ்காரியூத் அன்றராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் காரியத்தை என்ன சொல்லுகிறான் பிரியமானவர்களே இங்கே இரண்டு விதமான இருதயங்களை நம்ம நம்மால் பார்க்க முடிகிறது அவன் என்ன சொல்கிறான் நாம் பார்க்கலாம் நாலாவது ஐந்தாவது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது அப்பொழுது அவருடைய ஷீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியவத்து இந்த தைலத்தை முன்னூறு பணத்துக்கு விற்றுக்கு தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன மனிதனுடைய இருதயத்தின் அந்தரங்கமான எண்ணங்களையும் ஆழங்களையும் அறிந்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அங்கே என்ன சொல்கிறார் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பைய வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்ட காசுகளை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்றவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த ரெண்டு காரியங்களை அவர் எந்த காரியத்தை அவர் அவர் மேன்மைப்படுத்துகிறார் எந்த காரியத்தை அவர் அங்கீகரிக்கிறார் எந்த காரியத்தை அவர் சரி என்று சொல்லுகிறார் யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறான் ஐயோ இந்த நலதம் என்கிற இந்த விலை மதிப்பு இல்லாத இந்த தைலம் ஏன் இதை உடைத்து வீணாக அவருடைய கால்களில் ஊற்ற வேண்டும் இதை முன்னூறு பணத்துக்கு விற்று இருக்கலாமே முன்னூறு பணத்துக்கு விற்று அந்த பணத்தை கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்த இருக்கலாமே என்று சொல்லுகிறான் அவன் உண்மையிலே ஏழைகளை குறித்து இருந்த அக்கறையினால் சொன்னானா இல்லை வசனம் சொல்லுகிறது அவன் தரித்திரத்தை தரித்திரரை குறித்து அவனுக்கு ஒரு கவலையும் இல்லை அவர்கள் நிமித்தம் அவன் கொண்டிருந்த அக்கறையினால் அவன் இப்படி சொல்லவில்லை அவன் திருடனானபடியினால் பண ஆசை பிடித்தபடியினால் முப்பது வெள்ளிக்காசுக்காக ஆண்டவராக இயேசு அவன் காட்டி கொடுக்க போகிறவனாக இருந்தபடியினாலே அவன் இதற்கு அவனுடைய இருதயம் தேவனை வில வித்தியாசமாக இருக்கிறது அவன் முன்னூறு பணத்துக்கு விட்டு இதை தரித்துறதற்கு கொடுத்திருக்கலாமே இதை அவன் என்ன சொல்லுகிறான் அப்படி கொடாமல் போனது என்ன ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து ஏழாவது வசனத்திலே சொல்லுகிறார் அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் என்கிறார் அருமையானவர்களே பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்பு ஏசு கிறிஸ்து பிரித்தானியாவுக்கு வந்தார் இன்னும் அந்த ஆறு நாளைக்கு பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குரிய நித்தியத்துக்குரிய பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்காக அவர் மறிக்கப் போகிறார் அன்பானவர்களை நமக்காக மறித்து அவர் சிலுவையிலே மறித்து அடக்கம் உயிர் தெழுந்து உயிர் தெழுந்து நம்முடைய பாவங்களுக்காக முற்றிலுமாக நித்தியமாக நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை நேதிமானாக்கக்கூடிய காரியத்தை அவர் செய்யப் போகிறார் எனவே மரியா இருதயம் அவளுடைய இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்றவராக இருந்தார் மரியாளுடைய அவளுடைய தகுதிக்கு அவளுடைய வைத்திருந்த எல்லா பணத்தையும் சேர்த்து வாங்கிய இந்த விலை மதிப்பு மிகுந்த நலதம் என்னும் பரிமள தைலம் அதை இயேசுவின் பாதங்களில் பூசி அதை தலைமையிறால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் என்று இருக்கிறது ஆண்டவர இன்னொரு சுவிசேஷத்திலே இதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது எங் உலகத்தில் எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ எனக்கு அரு அருமையானவர்களே உலகத்திலே முழுவதும் உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கு நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா ஏன் சொன்னார் அந்த சுவிசேஷம் விலையேறப்பெற்றது அந்த சுவிசேஷத்திலே நம்முடைய பாவம் மன்னிப்பு அடங்கியிருக்கிறது அந்த சுவிசேஷத்திலே நம்முடைய சந்தோஷம் இருக்கிறது அந்த சுவிசேஷத்திலே நம்முடைய சமாதானம் இருக்கிறது அந்த சுவிசேஷத்திலே நம்முடைய நித்திய ஜீவன் இருக்கிறது சுவிசேஷத்திலே நாம் மறித்த பின்பு ஆண்டோரோடு கூட நித்திய காலமாக பரலோகத்திலே வாழப்போகிற அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிழ்ச்சி இருக்கிறது ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது அவருடைய ஞானம் இருக்கிறது அவருடைய நீதி இருக்கிறது அவருடைய பரிசுத்தம் இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை குறித்து சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொன்னார் எவ்வளவு ஒரு மேன்மையான ஸ்தானத்தை மரியால் பெற்றுக்கொண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்ற எதையும் விட அவளுக்கு விலை மதிப்பு மிகுந்தவராக இருந்தார் பெரிய மாணவர்களை அப்படி இருக்கும் பொழுதுதான் அப்படிப்பட்ட இருதயம்தான் ஆண்டோ ஆண்டோடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருதயமாக இருக்க முடியும் பெரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே நன்மை செய்கிறவாக சுற்றி தெரிந்த பொழுது அவர் தொழு நோயாளியை கண்டார் அவர் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கண்டார் அவர் பெதஸ்தா குளத்தினருகே முப்பத்தெட்டு வருஷம் பெரும்பா முப்பத்தெட்டு வருஷம் வியாதியஸ்தனாய் கிடந்த மனுஷனை கண்டார் மார்க்கு இரண்டாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அந்த வீட்டின் கூறையை பிரித்து ஒரு திமிர்வாதக்காரனை அவர் முன்பு இறக்குகிறார்கள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இறக்குகிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருதயத்தில் வெறுமையானவர்கள் தங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதவர்கள் கொடுக்கப்பட்டவர்கள் தரித்திரர் இவர்கள் இயேசு கிறிஸ்துவ கிறிஸ்துவாகிய அந்த வில்லை உயர்ந்த பரலோக பரிமள தைலமான நலதத்தை தங்கள் ஹிருதயங்களிலே பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக்கொண்ட அவர்கள் நித்திய ஜீவனையை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவர்கள் நீதிமான்களாக மாறினார்கள் அல்ல இல்லையா அப்படிப்பட்டதான பாக்கியம் நமக்கு ஆண்டவர் இன்றைக்கும் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் ஆண்டவரை எப்படிப்பட்டவராக நாம் விசுவாசிக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் விலையேறப்பட்டவர்கள் விசுவாசிக்கிறீர்களா இங்கே பார்க்கிறோம் உலகத்தில் எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் அங்கெல்லாம் உடைய பெயர் சொல்லப்படும் மரியால் தன்னை விட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் பகவான் சுவிசேஷத்திலே மாற்றால் ஆண்டவரை பார்த்து குற்றம் சொன்ன பொழுது ஆண்டவரே நான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேனே சமையல் செய்து கொண்டிருக்கிறேனே ஆனால் மரியாலும் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே என்று அவள் ஆண்டவரிடத்தில் உமக்கு இதை பற்றி கவலை இல்லையா என்று கேட்ட பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கூறினார் மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று பஸ்கா வருவதற்கு ஆறு நாளைக்கு முன்பாக அந்த சந்தர்ப்பத்திலே இந்த மரியால் நலத மண்ணும் விலையேறப்பட்ட தைலத்தை ஒரு ராத்தல் எடுத்து அந்த உடைத்து அந்த ஆண்டவரின் பாதத்திலே ஊற்றி அவருடைய பாதத்தை தன்னுடைய தலைமுயற வைத்து அவள் சுடைப்பதை பார்க்கிறோம் புரியமானவர்களே மரியாளுடைய இறுதியும் ஆண்டவுடைய கிருபையும் இறக்கத்தையும் பெற்றுக்கொள்ள கூடிய விதத்தில் இருந்தது அவளல்ல கிறிஸ்துவே அவளுக்குள் பெற்றவராக இருந்தார் அந்த பெற்ற விஷயம் நாம் பார்க்கிற இந்த உலகத்தின் பெற்ற விஷயம் என்னுடைய சரீரம் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் இது முற்றிலுமாக உடைக்கப்படும் பொழுது உடைக்கப்பெற்று அன்றைய பாதத்திலே நாம் ஊற்றும் பொழுது அன்றோடைய பாதத்திலே நாம் சரணடையும் பொழுது ஆண்டவர் ஆண்டவருடைய இரக்கமும் கிருவையும் அன்பும் அவருடைய அத்தனை நற்கங்களங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே அது அந்த அந்த அறையை அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரமில்லத்தினால் நிறைந்தது என்று கூடப்பட்டிருக்கிறது அப்படி நம்முடைய இறுதியம் ஆண்டவருடைய வார்த்தையின் பரிமள தைலமாகி அந்த வாசை நனையினால் நிறைந்திருக்கும் நம்முடைய வீடு நிறைந்திருக்கும் நம்முடைய வாழ்க்கை நிறைந்திருக்கும் நம்முடைய வாழ்க்கை அந்த விளையேறப்பெற்ற நலதம் என்னும் தைலத்துக்கும் மேலான விளையேறப்பெற்றவராகிய ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ஒரே குமாரனை நாம் உலகம் பிரசங்கிக்கும் பொழுது பெரிய மாணவர்களே தங்களை தாங்களே வெளியேறப்பெற்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த யூதாஸ்கர்யோத்து போன்ற மனிதர்களுடைய இருதயம் உடைக்கப்படும் பொழுது விலையேறப்பட்ட நலதத்திற்கும் மேலான இயேசு கிருத்தும் சுவிசேஷம் அவருடைய இருதயத்திலே வரும் பொழுது நாம் அதை நச்செய்தியை அறிவிக்கும் பொழுது அவர்களும் அந்த இயேசுவாகிய சுவிசேஷமாகிய நற்கந்தத்தை அவர்கள் தங்கள் இருதயத்திலே வாசனையாக பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே நாம் இன்று உடைக்கப்பட்டிருக்கிறோமா நம்முடைய இதயத்தில் நாம் ஒன்றுமில்லை என்கிற நிலைக்கு வந்திருக்கிறோமா நாம் ஏதாவது செய்ய முடியும் என்ற நிலையில் இருக்கிறோமா எதுவும் செய்ய முடிந்தவர்களுக்குள்ளே கிறிஸ்து கிரியை செய்ய முடியவில்லை முழு வேதாகமும் எப்பேஷ ரெண்டு எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதால் இது தேவனுடைய ஈவு முப்பத்தெட்டு வருஷம் அந்த பெதஸ்தா குளத்திலே படுத்திருந்த அந்த மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவனாயிருந்தான் அவனுக்கு மனைவி இல்லை பிள்ளைகள் இல்லை உறவினர்கள் இல்லை முப்பத்தெட்டு வருடம் எவருமே அவனுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே அங்கே படுத்து மற்ற அனைவரும் அங்கே குளத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்க இருக்கிறார்கள் எப்போதோ ஒரு தடவை ஏதோ ஒரு தூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்குவான் அப்பொழுது அதில் எவன் முந்தி இறங்குகிறானோ அவன் குணமடைவான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய மாணவர்களே அந்த தூதன் தேவனுக்கு விரோதமான தூதன் கிறிஸ்து அங்கே இருக்கிறார் பெதஸ்தாவிலே இந்த முப்பத்தெட்டு வருட வியாதியஸ்தன் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கிற அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டோரா இயேசு கிறிஸ்து கேட்கும்பொழுது அவன் என்ன சொன்னான் ஆண்டவரை என்னை கொண்டு போய் குளத்தில் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை அதற்கு முன்பதாக வேறொருவன் இறங்கி விடுகிறான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார் உனக்கு ஒருவனும் இல்லை ஆனால் உனக்கு நான் இருக்கிறேன் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் எழுந்து நடந்தான் ஹலே லூயா இதுதான் கிறிஸ்து அவனுக்கு வெளியேற பெற்றவராக மாறினார் பிரியமார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை ஏன் எனக்கு பிரச்சனைகள் ஏன் எனக்கு ஏன் எனக்கு என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா தேவன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி துன்பத்தை கொடுக்கிறார் கஷ்டத்தை கொடுக்கிறார் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று நீங்கள் இருக்கிறீர்களா பிரியமானவர்களே கிறிஸ்து வெளியேறப்பட்ட நலதம் ஆகிய தைலமாகிய ஆண்டவர் உங்களுக்குள்ளே உங்களுக்காக சிலுவைகளை தன்னையே அவர் உடைத்தார் அங்கே அவருடைய அன்பு அன்பின் வாசனை உடைக்கப்பட்டது அவருடைய கிருபையும் இரக்கமும் தன்னுடைய சரீரத்தை அவர் நமக்காக உடைத்தார் நாம் அதை ஏற்றுக்கொள்வதிலே அவர் சரீரத்தை உலகத்தின் எந்த பரிமள தைலத்திலும் எந்த நலகத்திலும் விலையேற பெற்ற உச்சிதமான பரலோகத்தின் அந்த பரிமள தைலமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தன்னைத்தானே உடைத்து ஊற்றினார் அருளே லூயா அப்படிப்பட்டதான அன்பு அந்த அன்பை மரியாதை தன்னுடைய இதை அவள் விசுவாசத்தின் மூலமாக பார்த்தான் ஆ என்னிடத்தில் ஒன்றும் இல்லை இங்கே மாத்திரம் அல்ல இவளை விட்டுவிடு என்னை அடக்கம் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் ஆண்டவர் அன்றும் சொன்னார் நீ பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் தேவையானது ஒன்றை மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் சுவிசேஷம் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு பெரிய சுவிசேஷத்தை நாம் கேட்கும் பொழுது சுவிசேஷ சுவிசேஷத்திலே அன்றவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு இரக்கம் கிருபை அத்தனையும் அங்கே வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களை கிருபையாய் இறக்கமாய் அவர் மன்னித்தார் இது கிரியைகளினால் உண்டானது அல்ல ஒருவனும் பெருமை பாராட்ட முடியாது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல யூதாஸ் தன்னை பெருமை பாராட்டக்கூடிய ஒரு மனிதனாக இங்கே தன்னை காட்டிக் கொள்கிறான் ஐயோ ஏன் இவ்வளவு விலையேறப்பட்ட தைலத்தை உடைத்து அவர் பாதத்தில் ஊற்றி அது தரையெல்லாம் ஓடுமே அது வீண் விரயம் அல்லவா இதை விற்று முன்னூறு ராத்தலுக்கு விற்று தரித்தருக்கு கொடுத்திருந்தால் அது எவ்வளவு நலமாக இருக்கும் அப்படியே அவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிறான் அவனுடைய இருதயம் மிகவும் விளையேறப்பட்டதாக இருக்குது இருக்கிறது அவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விளையேற இல்லை அந்த வீடு முழுவதும் பரிமள தைலித்து நான் நிறைந்தது ஆண்டவரை அறிகிற அறிவின் வாசனை சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது நமக்கு வந்த பொழுது நாம் ரச்சிக்கப்பட்டோம் நாம் நாம் சந்தோஷப்பட்டோம் அந்த சுவிசேஷம் எல்லாவற்றிலும் விலையேறப்பட்டு நலதமாகி தைலமாக இருக்கிறது நாம் அதை பிரசங்கிக்கும் பொழுது நாம் நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது மக்களுடைய அந்த இருதயங்களை அதை உடைத்து அவருடைய எண்ணங்களை உடைத்து அவருடைய சிந்தனைகளை உடைத்து சாத்தான் அவர்களுக்குள்ளே நிரப்பி வைத்திருக்கிற இருதயத்தை வெறுமையாக்கி ஆ வெளியேறப்பட்டவர்கள் என்கிற எண்ணத்தை சாத்தான் ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுத்திருக்கிறான் அந்த எண்ணங்கள் உடைந்து இருதயம் வெறுமையாகும் பொழுது பிரியமான அதற்காக தன் ஆண்டவர் பிரச்சனைகள் கவலைகள் சூழ்நிலைகளை அப்படி உண்டு பண்ணுகிறார் ஆண்டவர் எப்பொழுதும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் தேவனை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று வேதம் கூறுகிறது எனக்கு அன்பானவர்களை ஆண்டவர் சொல்கிறார் அவளை விட்டுவிடு என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தா இன்றைக்கு நம்முடைய ஹயத்தை நாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நமக்குரியதெல்லாம் விற்று இந்த உலகத்திலே நாம் சுகபோகமாக சந்தோஷமாக வாழலாம் என்று இருக்கிறோமா தரித்திரர்களுக்கு கொடுத்து நமக்கு பேரும் புகழும் பெற்றுக்கொள்ளலாம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா பிரியமானவர்களே என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்போதுதான் எப்பவுள் சொல்லும்போது கூட நன்மை செய்ய வேண்டும் என்று ஒன்று விரும்புகிறேன் ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை நிர்பந்தமான மனுஷன் நான் ஒரு இளம் வாலிபன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கேட்டான் இவனமாக மற்ற பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுந்தித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சொன்னார் நீ ஏன் என்னை நல்ல போதகர் என்று சொல்லுகிறாய் தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே பிரியமானவர்களே நல்லவன் ஒருவனும் இல்லையே அண்டவராக ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறபடினாலே அவர் நமக்காக வந்து நன்மையை செய்திருக்கிறார் அந்த பரலோகத்தின் விலையேறப்பட்ட நலதமாகிய தைலம் நமக்காக கல்வாரி சிலுவையிலே உடைக்கப்பட்டது உடைத்தங்கை ஊற்றப்பட்டது அந்த அன்பின் வாசனை கிருபையின் வாசனை இரக்கத்தின் வாசனையினால் நம்முடைய இருதயம் அதை விசுவாசிக்கும் பொழுது நிரப்பப்படும் பிரியமானவர்கள் அப்படிப்பட்டதான அன்பினாலும் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிரப்பப்பட்ட இருதயம் நமக்குள்ளே இருக்குமானால் நாமும் அந்த அவரை போல் அந்த நல்லது நம்மை நம்மிடத்தில் இருக்கிற எந்த ஒரு விலை மதிப்பு மிகுந்த பொருளும் அது விலை மதிப்பு இல்லாததாக மாறிவிடும் நாம் முற்றிலுமாக நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தேவனுக்கு அர்ப்பணிக்க முடியும் மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் நலதம் என்னும் விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை ஆண்டோடைய பாதங்களிலே பூசி அதை தன்னுடைய தலைமையினால் அவை துடைத்தார் என்று போடப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் விலையேறப்பட்ட நலதமாகிய தைலத்தை விட விலையேறப்பட்டவராக இருக்கிறாரா வசனம் சொல்லுகிறது அவர் ஒரு மனுஷன் ஒரு ஒரு நிலத்திலே ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடித்தால் அவன் தனக்குரிய எல்லாவற்றையும் விற்று அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வானான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறாரா அப்படி என்றால் பெரிய மாணவன் நமக்குள்ள எதுவாக இருந்தாலும் சரி அது அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை அவர் நமக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் தன் உடல் பொருள் ஆவி அத்தனையும் தன்னுடைய கடைசி சொட்டு இருக்கும் இருக்கும் வரை முழு இரத்தத்தையும் சிலுவையிலையும் சிந்தி நமக்காக பாவ மன்னிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார் நாம் பாவ பாவங்கள் நம்முடைய பாவங்கள் நீத்தியத்திற்குமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிற நிச்சயம் உங்களுக்குள் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் மரியாதை போல வெளியேறு பெற்ற விஷயங்கள் ஆண்டவருக்கு முன்பாக அது ஒன்றுமில்லை என்கிற நிலைக்கு வர முடியும் நாம் ஆண்டவரை நாம் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் எட்டாவது வசனத்தை சொல்லுகிறார் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இறேன் என்றார் பிரியமானவர்கள் தரித்திரர் எப்போதும் இருக்கிறார்கள் நான் எப்போ வேண்டுமான தரித்திரருக்கு நாம் உதவி செய்யலாம் யுதாஸ்கார் எப்போ அவன் உதவி செய்யலாம் ஆனால் அவன் ஒருபோதும் உதவி செய்தது கிடையாது வசனம் சொல்லுகிறது அவன் உண்மையிலேயே தரித்திரரை பற்றி கவலைப்படுவதனால் அப்படி சொல்லவில்லை அவன் எதனால் சொன்னான் என்று வாசனம் சொல்லுகிறது அவன் திருடனானபடியினாலும் பனைப்பையை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்ட போடப்பட்டதை சுமக்கிறவனான படியினாலும் இப்படி சொன்னான் இவனே மனுஷனுடைய இறுதியமாக திருக்குள்ளதும் கேட்டுள்ளதுமாக இருக்கிறது நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறீர்களா சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவான் அப்பொழுது நாம் நித்திய பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்தியஜவன் அடிப்பிடிக்க அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் அந்த அன்பு உங்களுடைய இருதயத்தில் வெளியேற பெற்ற தைலமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் இங்கு நான் முடிக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை தேவன்தாமே நம்மோடு நம்போடு கூட இருப்பாராக ஆமேன்